செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் S3 Entertainment மற்றும் பயோசோனிக் பிரசன்ஸ், பிரபுதேவாஸ், முகாபிலா, A Complete Dance Concert. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்று செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இன்று பிப்ரவரி 14 தேதி. ஒரு காலத்தில் மேற்குலகில் மட்டும் இந்த நாளுக்குரிய அடையாளமாக தெரிந்த காதலர் தினம் இன்று பல நாடுகளுக்கும் விரைவிட்டது. யாழ்ப்பாணத்தில் கூட நேற்று காதலர் தின பரிசு பொருட்களின் களைகட்டல் வியாபாரம் தெரிந்தது. சிவப்பு ரோஜாக்கள், இதய வடிவ பொம்மைகள், சாக்லேட்டுகள், பணப்புழக்கம் இருப்பவர்களிடம் ஆபரண கொள்வனவுகள் என இளைய நுகர்வோரை ஈர்க்கும் காதலர் தின சந்தைப்படுத்தல் வணிகமும் இன்று மும்முரமாக இறுதி நேரத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்த ஆண்டுக்கு அமெரிக்காவின் காதலர் தின நுகர்வோர் மட்டும் 26 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவழித்துக் கொண்டார்கள் என்றால், உலகளாவிய ரீதியில் பிப்ரவரி 14 காதலர் தின சந்தை பொருளாதாரத்தின் வலுவை நீங்களே ஊகித்துக் கொள்ள முடியும். உலகில் தற்போது மாறிவரும் நுகர்வு கலாச்சாரத்திற்கேற்ப காதலர் தின சந்தைப்படுத்தல் இவ்வாறு புதிய நுட்பங்களை வடிவமைத்து பழைய காதலர் தின நுகர்வுகளை மெல்ல மெல்ல அகற்றி புதியவற்றை பூத்திக் கொள்கின்றதோ, அதுபோலவே இலங்கையிலும் சில ராஜதந்திர வலண்டேண்டே காட்சிப்படுத்தல்கள் சமகாலத்தில் தெரிகின்றன. அந்த வகையில் நோக்கினால், இப்போது ஸ்ரீலங்காவில் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி மீது மேற்குலக ராஜதந்திரிகளுக்கு புதிய ராஜதந்திர காதல் அரும்புவது போல தெரிகிறது. அதாவது, காதலர் தின சந்தைப்படுத்தல் எவ்வாறு புதிய நுட்பங்களை வடிவமைத்து பழைய காதலர் தின நுகர்வுகளை மெல்ல அகற்ற தலைப்படுகின்றதோ, அதுபோலவே இலங்கையிலும் பழைய கட்சிகளுடனான வளமையான சம்பிரதாய தொடர்பாடல்களுக்கு அப்பால் ஜேவிபியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா மீது புதிசு கண்ணா புதிசு பாணியில் ஒரு ராஜதந்திர காதல் அவிழ்த்து விடப்படுவதை சமகாலம் பழிச்சிட வைக்கிறது. அந்த வகையில் அனுரகுமார இந்திய பெரியனர் வீட்டுக்கான தனது அதிகாரபூர்வ பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொழும்புக்கான ராஜதந்திரியும் நேற்று மாலை அவரை சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இந்திய பெரியனர் வீட்டுக்கான தனது பயணம் குறித்து அனுராதபுரத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் முதன் முதலாக வாயை திறந்த அனுரகுமார திசாநாயக்கா எதிர்வரும் நாட்களில் மேலும் ஆச்சரியகரமான நிகழ்வுகள் இடம்பெற உள்ளதாக கூறிய நிலையில் நேற்று ஐரோப்பிய ஒன்றிய ராஜதந்திரியுடனான சந்திப்பும் இடம்பெற்றது. நேற்றைய சந்திப்பின் போது இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள், நாட்டின் ஜனநாயக நிலைமை, இலங்கையில் இடம்பெறக்கூடிய தேர்தல் களங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிடும் ஐரோப்பிய ஒன்றிய வட்டாரங்கள், மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியுடனான பிரசல்ஸின் உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்தும் இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்காவில் எதிர்காலத்தில் இடம்பெறும் தேர்தல்களில் மக்கள் விடுதலை முன்னணி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறக்கூடும் என்ற கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்ட நிலையில் அனுரகுமார திசாநாயக்கா மீதான ராஜதந்திர காதலை வெளிப்படுத்த மேற்குலகம் ஆர்வம் காட்டுவது இன்றைய பிப்ரவரி வலண்டேண்டே நாளிலும் தெரிந்தது. இந்த வருடம் எப்படியும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறும் என்பதை அரசாங்கம் நேற்று அறிவித்துக் கொண்டது. ஆகையால் இந்த வருடம் பொது தேர்தல் இல்லை என்றால் உள்ளூராட்சி தேர்தல், அதுவும் இல்லை என்றால் மாகாண சபை தேர்தல்களுக்கு சாத்தியம் இல்லை என்றாலும் அரசியலமைப்பு ரீதியில் கண்டிப்பாக அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதால் அந்த தேர்தலை நடத்திக் கொள்வதற்கான உறுதிப்பாட்டை நேற்று அரசாங்கம் வெளிப்படுத்திக் கொண்டது. எப்படியும் இந்த வருடம் அரசு தலைவர் தேர்தல் இடம்பெற போவது தற்போது உறுதிப்படுத்தப்படுவதால் தென்னிலங்கை கட்சிகளின் அரசியல் அசைவுகள் வெளியிலிருந்தும் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் புதிய அமர்வு ரணில் விக்ரமசிங்கவின் கொள்கை பிரகடனத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட வேளை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்காவுக்கான அமெரிக்க ராஜதந்திரியான ஜூலிசங்கும் பிரசன்னப்பட்டிருந்தார். அவ்வாறு நாடாளுமன்றத்தில் பிரசன்னப்பட்ட ஜூலிசங் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் களமுறங்கக்கூடிய முகங்கள் குறித்த ஒரு நாடிபிடிப்பை நேரடியாகவே செய்ததை அவதானிக்க முடிந்தது. ஒரு கட்டத்தில் பாட்டளி சம்பிக்க ரணவக்கவை நெருங்கிய ஜூலிசங்
நீங்களும் அரசு தலைவர் வேட்பாளராக களமிறங்க போகின்றீர்களா என நேரடியாகவே சம்பிக்க விடம்பினம் இருந்தார். எனினும் ஜூலி சங்குக்கு ஆம் அல்லது இல்லை என்ற பதில் மூலம் ஒரு பிடியை கொடுக்க விரும்பாத சம்பிக்கவோ சிறிய புன்னகை ஒன்றை மட்டும் ஜூலி சங்குக்கு பதிலாக வழங்கி மெல்ல நழுவிக்கொண்ட காட்சியும் தெரிந்தது. இந்த நிலையில் ஜூலி சங்கை மடக்க நினைத்த அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்திய பயணத்துடன் அமெரிக்கா ஆர்வப்படும் இந்தோ பசிபிக் வியூகம் இணைக்கப்பட்டுள்ளதா தொடுக்கப்பட்டுள்ளதா என தடாலடியாக வினவ, இந்த வினாவை எதிர்பார்த்திராத ஜூலி சங் இந்த வினாவுக்கு தனது பதில் மூலம் பிடியை கொடுக்க விரும்பாமல் அவசரமாக இல்லை இல்லை என பதிலளித்து நழுவிக்கொண்ட காட்சிகளும் தெரிந்தன. ஜூலி சங்கிடம் இந்த வினா தொடுக்கப்பட்ட நாளில் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபியின் குழாம் இந்தியாவில் இருந்தமை குறிப்பிடத்தக்க முடியும். இந்து மாகடல் பிராந்தியம் சக அரபிக்கடல் பிராந்தியத்தில் மாலதீவில் இந்திய பிரியனின் செல்வாக்கு உரசப்பட்டு சீனா தனது செல்வாக்கை அங்கு மீண்டும் பெறுவதற்கு பிரயத்தனங்களை செய்யும் நிலையில் இலங்கையுடனான தனது உறவுகளின் எதிர்காலம் குறித்த கவலைகளை தவிர்த்து கொள்ள விரும்பும் டெல்லி அவ்வாறான கவலைகளை தவிர்க்கும் வகையில் முன்னோடியாக சில திட்டங்களை வகுத்து வருகின்றது. அவ்வாறான முன்னோடி திட்டங்களில் ஒன்றாகவே நீண்டகாலமாக இலங்கையில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் உள்ளுடன் இருப்பதான முகாம் என்ற ஒரு பெயரை பெற்ற ஜேவிபியை அது அழைத்து டெல்லியில் வைத்து பேசியிருக்கிறது. இதுவும் மறைபொருளானவருடைய அல்ல. ஜேவிபியை கையாண்ட விடயத்தில் இப்போதைக்கு டெல்லிக்கு ஒரு புள்ளி வெற்றி புள்ளியாக கிடைத்திருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆக மொத்தம் இலங்கை தீவில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் சிங்கள மகாஜனதா உட்பட்ட அதன் சொந்த குடிமக்களுக்கு மட்டுமல்ல இந்தியா உட்பட்ட சில முக்கிய நாடுகளுக்கும் முக்கியமானது என்பதைத்தான் சமகால ராஜதந்திர சந்திப்புகள் வெளிப்படுத்திக் கொள்கின்றன. மறுபுறத்தே தமிழர் தரப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியில் யார் அதிகாரபூர்வமாக முதலாவது தவணைக்கு இருப்பார் என்ற வினாவுக்குரிய விடையை துல்லியமாக அறிய முடியாத வகையில் தொடர்ந்தும் இழுப்பாணி சப்பாணி செய்திகளை வருகின்றன. பொதுச் செயலாளர் பதவி தமக்கு தமக்கு என முண்டியடித்த கோதாசனும் ஸ்ரீநேசனும் தற்போது இந்த பதவியை ஒவ்வொரு வருடத்திற்கு பகிர்வது என இணக்கப்பாடு ஒன்று எட்டியதாக கூறப்பட்டாலும் இவ்வாறான இணக்கப்பாட்டு முடிவும் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ள கட்சியின் பொதுச்சபைக்கு அறிவிக்கப்படும் என கட்சியின் உயர்தலையொன்று சொல்லியதால் புதிய ஆர்வங்கள் சுழன்று கொள்கின்றன. கட்சியின் ஜாப்புக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட கோதாசனுக்கே 2 ஆண்டுகளுக்கு பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு மீண்டும் சுமந்திரன் தரப்பால் முன்வைக்கப்படுவதால் கோதாசன் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோர் இந்த பதவியை ஒவ்வொரு வருடங்களுக்கு தமக்கிடையில் பகிர்ந்து கொள்ளும் இணக்கப்பாட்டுக்கு கட்சியில் ஜாப்பு ரீதியாக வலுவில்லை என்ற காரணங்களும் முன்வைக்கப்படுகின்றன. எனினும் இந்த இணக்கப்பாட்டு சுழற்சி முறையை கட்சியின் பொதுச்சபை ஏற்றுக்கொண்டால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் எதிர்வரும் 19ஆம் தேதி தமிழரசு கட்சியின் தேசிய மாநாடு ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் பொதுச்சபையில் இந்த இணக்கப்பாடு குறித்த தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும், ஆனால் பொதுச்சபை இந்த இணக்கப்பாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டால், அதாவது தொடர்ந்தும் இந்த விடயத்தில் இழுபறிகளும் குழப்பங்களும் தொடர்ந்தால் பொதுச் செயலாளர் பதவிக்கு தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டு புதிய செயலாளர் தெரிவு செய்யப்படுவார் எனவும் கட்சி உயர்தலையின் முடிவு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோதாசன் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட முடிவுக்கு கட்சி தலைவர் ஸ்ரீதரனும் இணங்கிக் கொண்டதாக சுமந்திரன் ஊடகம் ஒன்றுக்கு சொன்ன கருத்து மீண்டும் முன்னரங்குக்கு வர தலைப்படுகின்றது. இது புதிய தலைவர் ஸ்ரீதரனின் ஒற்றை இரட்டை நிலைப்பாடுகள் குறித்த சலசலப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது கோதாசன் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டதை ஸ்ரீதரனும் ஏற்றுக்கொண்டதாக சுமந்திரன் தரப்பு கூறுகிறது. ஆனால் ஸ்ரீதரன் அவ்வாறாக கோதாசனை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டால் அவர் ஏன் மீண்டும் மட்டக்களப்புக்கு சென்று ஸ்ரீநேசனை சந்தித்து அவருக்கும் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு உரித்து இருக்கின்றது என்ற ஒரு செய்தியை ஏன் வழங்கிக் கொண்டார் என்ற வினாக்களும் எழுந்து கொள்கின்றன. ஆகையால் இந்த விடயத்தில் ஸ்ரீதரனிடம் இரட்டை நிலைப்பாடு இருப்பதான ஐயங்கள் தலையெடுத்துக் கொள்கின்றன. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் பொதுச்சபையில் செயலாளர் விடயத்தில் குழப்பம் ஏற்பட்டால் இல்லையென்றால் அது தொடர்ந்தும் இழுபறிப்பட முடிந்தால் தேர்தலை நடத்தும் முடிவில் ஸ்ரீதரன் இருக்கின்றாரா என்ற புதிய ஆர்வங்களும் தலையெடுக்கவே செய்கின்றன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். அமெரிக்காவின் வரலாற்றில் 150 ஆண்டுகளுக்கு பின்னர் அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபையான காங்கிரஸால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட வரலாற்று பதிவு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அந்த வகையில் ஜோ பைடனின் குடியேற்ற அமைச்சரான அலெக்சாண்ட்ரோ மயர்காஸ் அமெரிக்க காங்கிரஸால் ஒரு வாக்கு வித்தியாசத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்.
ஆனால் அமெரிக்க காங்கிரசின் மேற்சபையான செனட்டில் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சிக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் இந்த பதவி நீக்கம் நடைமுறைக்கு வருவதற்கு சாத்தியமில்லை என்றாலும் காங்கிரஸால் அவர் பதவி நீக்கப்பட்டது ஒரு முக்கிய பதிவாகவே நோக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் ஏறுமுகப்படும் சட்டவிரோத குடியேற்றத்தையும் மெக்சிகோவுடனான அமெரிக்க எல்லையின் பாதுகாப்பையும் தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் இந்த பதவி நீக்கம் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் ஏற்பட்ட குடியேற்ற நெருக்கடியை தணிக்காமல் அதனை குடியேற்ற அமைச்சரே தூண்டுவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த பதவி நீக்க பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இந்த பிரேரணையை கண்டித்த ஜோ பைடன் இது அப்பட்டமான அரசியல் சூழ்ச்சி என வர்ணித்தார். அரசாங்கத்தின் மதிப்புமிக்க ஒரு அமைச்சரை குறிவைத்து அரசியலமைப்புக்கு புறம்பான ஒரு அரசியல் நகர்வை எடுத்ததற்காக குடியரசு கட்சியை அமெரிக்க வரலாறு கரும்புள்ளியாக என்றென்றும் நினைவில் கொள்ளும் எனவும் பைடன் சாடியுள்ளார். அமெரிக்க வரலாற்றை பொறுத்தவரை இதற்கு முன்னர் 1876 ஆண்டில் அப்போது போர் அமைச்சராக இருந்த வில்லியம் ஃபெல்னாக் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதற்கு பின்னர் 2024 ஆண்டில் இவ்வாறான ஒரு பதவி நீக்கம் இடம்பெற்றுள்ளது. இந்த பதவி நீக்க பிரேரணைக்கு ஆதரவாக 214 வாக்குகளும் எதிராக 213 வாக்குகளும் கிட்டியதால் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்த பதவி நீக்கம் வெற்றி பெற்றது. குடியரசு கட்சியை சேர்ந்த 3 காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த பதவி நீக்க நடவடிக்கையை எதிர்த்து ஜனநாயக கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்து வாக்குகளை வழங்கிக் கொண்ட போதிலும் ஒரு வாக்கில் இந்த பிரேரணை வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் அரசியலமைப்பை துச்சமென விதித்ததற்காக அமெரிக்க காங்கிரஸில் உள்ள குடியரசு கட்சியினர் வரலாற்றால் நினைவு கூறப்படுவார்கள் என அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு துறையும் விமர்சனம் செய்துள்ளது. 2021 ஆண்டு முதல் 63 லட்சத்துக்கும் அதிகமான குடியேறிகள் அமெரிக்காவுக்குள் சட்ட விரோதமாக நுழைந்தமை பெரும் சர்ச்சைகளை உருவாக்கி வரும் நிலையில் எதிர்வரும் நவம்பரில் இடம்பெறும் அரசு தலைவர் தேர்தலிலும் இந்த சட்டவிரோத குடியேற்றம் குறித்த பிரச்சனை கொதிநிலையாக மாறும் என்பது யதார்த்தம். குறிப்பாக ஜோ பைடனை பதவியிலிருந்து அகற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் முன்வைக்கும் காரணங்களில் ஒன்றாக இந்த சட்டவிரோத குடியேற்றம் இருக்க நிலையில் இந்த சட்டவிரோத குடியேற்றமே இப்போது அமெரிக்காவின் குடியேற்ற அமைச்சரின் பதவியையும் காங்கிரசின் கீழ் சபையால் பறிக்க வைத்துள்ளது. இது அமெரிக்க நிலவரம். அடுத்து பாகிஸ்தானில் மேற்குலகின் மறைமுகமான ஆசீர்வாதத்துடன் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் கட்சியும் பெனாசிர் பூட்டோவின் புதல்வனான பிலாவல் பூட்டோவின் தலைமையிலியங்கும் கட்சியும் புதிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளன. பாகிஸ்தானின் ஆட்சியாளர்களால் சிறையிடப்பட்ட இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சிக்கு இந்த முறை பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட போதிலும் அதன் வேட்பாளர்கள் சுயேட்சைகளாக களமிறங்கி ஆச்சரியகரமான வெற்றியை பெற்று அதிகாசனங்களை பெற்றிருந்தனர். இப்போது அவர்கள் மீண்டும் அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்றாலும் இம்ரான்கானை முன்னர் ஆட்சியிலிருந்து அகற்றிய அதே 2 முக்கிய கட்சிகளும் அரசாங்கத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக மீண்டும் ஒரு கூட்டணியில் இணைகின்றன. பாகிஸ்தானின் நலன்களுக்காக தாம் ஒன்று சேர்வதாக 2 கட்சிகளும் அறிவித்துள்ளன. 266 ஆசனங்களை கொன்ற பாகிஸ்தானிய நாடாளுமன்றத்தில் 93 இடங்களை இம்ரான்கானின் சுயேட்சை வேட்பாளர்கள் பிடித்திருந்தனர். நவாஸ் ஷெரீப்பின் கட்சி 75 இடங்களை பிடித்திருந்தது. பிலாவல் பூட்டோவின் கட்சி 54 இடங்களில் 3rd இடத்தை பிடித்த நிலையில் புதிய கூட்டணி அரசாங்கம் ஒன்று உருவாக உள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.